ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம், ஸ்ரீ சங்கராபுரம், தென்னாடுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவருக்கும் பிரிவா போற்றி, சர்வக்யா சர்வாபி பிரிவாச்சரணம், மாயப்பெருப்பெருக்கும் மகாபிரிவாடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். நேற்றைய தொடர்ச்சி இன்னைக்கு 28வது பகுதி. வேத வித்யார்த்திகள்லாம் ஒரு ஆத்துக்கும் போய் பகுதி பிக்ஷாந்தேதியும் கேட்டு தண்டத்தோட இடுப்பில் மூஞ்சியோட செகை வஸ்திரம் அந்தந்த குழந்தைகள் அவள் வாத்தில் போய் நின்று யாஜகம் வாங்கி அந்த பாடசாலை எப்படி அந்த காலத்தில் குருகுலமாக இருந்ததோ அது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சங்கல்பத்தில் ஏற்பாடாயின்றிருக்கு. அந்த கிராமத்தில் அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150-200 குழந்தைகள் தங்குறதுக்கு பண்ண வீடுன்ட்டு இப்போ ஏற்கனவே அது பூர்த்தியாக எடுத்து அங்கே வந்து கிட்டத்தட்ட 150-200 குழந்தைங்க தங்கிக்கலாம். அதுக்குண்டான டாய்லெட் வசதி, குளிக்கிறதுக்கு வசதி எல்லாம் ஏற்பாடாக இருக்குது. குழந்தைகள் விளையாடுறதுக்கு சீசா இருக்குது, அது தவிர்த்து ஊஞ்சல் இருக்குது. பசங்க சுற்றி விளையாடுறதுக்கு தவிர்த்து முன்னாடி வந்துட்டு ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த 150-200 குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம் எல்லா குழந்தைங்களும் அங்கே வந்து சேரப்போகிறா. அடுத்த வருஷத்துலேருந்து அதுக்குண்டான கார்யக்கிரமங்கள் ஆரம்பிக்க போகிறது. இந்த வருஷத்துலேருந்து, இந்த வருஷம் மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பித்தனாக்கா அந்த 150-200 குழந்தைகள் வந்து ஒரு இடமா இருந்துப்பா. ராத்திரி தங்குறதுலேருந்து ஆகாரத்துலேருந்து எல்லாம் ஒரு இடம். காத்தாலேருந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ரெண்டு குழந்தைகளாம் ஒரு ஆற்றுல போய் திண்டல் போய் உட்காந்துக்கிறோம். இதுதான் சங்கல்பம். இந்த கேம்பஸ் எப்படின்னாக்க கிட்டத்தட்ட 100 ஏக்கர்னாக்க அக்னி மூலையில் பண்ண வீடு இருக்குது. அது அப்படியே கிழக்கா நடந்து வடக்கா நடந்து போனானாக்கா 108 வீடு வந்துடும். வாயு மூலையில் பெரியவா 150 அடியில் விஸ்வரூப தரிசனத்தில் பெரியவா நிற்கிறா. ஈசான மூலையில் பெரிய குளம் வெட்டியிருக்கு. அக்னி மூலையில் பண்ண வீடு, நைருதி மூலையில் யாத்திரை நிவாஸ். இப்போ இந்த 150-200 குழந்தைகள் நித்தியம் அவங்க பாடம் படிச்சுட்டு 4 வேதமும் வைதிகாட்ட போய் சொல்லிட்டு அந்த கிராமத்திலே இருந்து 8 வருஷம் 9 வருஷம் கோர்ஸு. அவளோட காரியக்கிரமங்கள் அவள் டைம் டேபிள் கட்டான ஆச்சரியப்படுவேல். காத்தால் பெரிய பசங்களாக தான் 4:30 எழுந்துக்கணும், சின்ன பசங்கன்னா 5:30 எழுந்துக்கணும். எழுந்தோடனே 1 மணி நேரம் வேதம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி சந்தியாதனம் பண்ணி சமிதாதனம் பண்ணி அப்புறம் 1.5 மணி நேரம் படிப்பு. 8 மணிக்கு கரெக்டாக ஒரு மோர்ஞ்சாதம் இல்லாட்டி ரசஞ்சாதம், வெயில் காலம்னாக்க மோர்ஞ்சாதம், குளிர் நாள்னா ரசஞ்சாதம். காத்தல 8 மணிக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் திருப்பி பாடம். கரெக்டாக 11:30 மணிக்கு பிரேக்கு. எல்லோரும் மத்தியானம் பண்ணி அதுக்கப்புறம் 12 மணிக்கு சாப்பாடு உட்காந்துருவேன். குழந்தைங்கள சாப்பாடு வந்துட்டு எப்படின்னாக்க ரசஞ்சாதமோ மோர்ஞ்சாதமோ இல்லாட்டி சாம்பார் சாதமோ மோர் சாதமோ 2 சாதம் ஒரு கறி. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் பசங்கள் விளையாடுறதுக்கு பிரேக்கு. திருப்பி வேதம் சொல்லணும். திருப்பி 4:30 மணிக்கு ஒரு பிரேக்கு. அந்த நேரத்தில் பால் குழந்தைங்களுக்கு பால் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் விளையாட்டி திருப்பி 5:00 5:30 சந்தியாவதனம் பண்ணி சமிதாதனம் பண்ணி 6 மணிக்கு திருப்பி வேதம் ஆரம்பிச்சிடும். 8 மணி வரைக்கும் திருப்பி வேதம். 8 மணிக்கு சாப்பாடு குழந்தைங்களுக்கு. சாப்பாடு முடிஞ்சவுடனே 1.5 மணி நேரம் 1/4 மணி நேரம் பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் 1.5 மணி நேரம் வேதம் சொல்கிற மாதிரி இருக்கும். 9:30 மணிக்கு அவள் படுத்துட்டுருவா. பெரிய குழந்தைங்களாம் 10 மணிக்கு படுத்து போவான். இதுதான் நித்தியம் டைம் டேபிள் குழந்தைங்களுக்கு. பௌர்ணமி பிரதமை, அமாவாசை பிரதமை, இந்த 4 நாள் குழந்தைகள் லீவு. பழைய பாடம் படிக்கலாமே தவிர்த்து புது பாடம் படிக்க முடியாது. அந்த கிராமத்திலே இருக்கணும். வருஷத்தில் தீபாவளிக்கு 10 நாள் லீவு, மே மாதம் வெக்கேஷன் போது 20 நாள் லீவு. இதுதான் அவளோட அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கிற நாள்னால் இந்த 9 வருஷம் 10 நாள் 10 வருஷத்தில் இந்த தீபாவளிக்கும் வெக்கேஷன் போது தான். இந்த அமாவாசை பிரதமை பௌர்ணமி பிரதம் போது ஃபோன் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், மற்ற நாள் பேச முடியாது. அவள் அப்பா அம்மா வந்துட்டு மாதத்தில் 1 நாள் இந்த பிரதமையில் வரலாம், குழந்தைகளை வந்து பார்த்துட்டு போகலாம். குழந்தைகளுக்கு வேண்டியான ஆகாரங்கள், பட்சணங்கள், டிஃபன் வகையறா எல்லாம் எப்படி நம்ம ஆற்றுல என்னெல்லாம் பண்ணுமோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு பட்சணம்னா பண்டிகை காலம்னா பட்சணம் அதே மாதிரி உண்டு. ஞாயிற்றுக்கிழமைனா சாயங்காலம் டிஃபன்னு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சில நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து அடுத்த நாள் மிளகு ஜீரம் ரசிக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி பண்டிகைக்கு வாத்தியார் ஏற்பாடு பண்ணியிருக்கார். வாத்தியார் பண்ணித்தரார். தலையில் எண்ணெய் தடவுறதுலேருந்து சின்ன குழந்தைங்களை வேஷ்டி துவைக்கிறோன்னா பெரிய பசங்க ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து குருகுலமாக அந்த கிராமத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் ஜென்மாவில். அந்த குழந்தைகள் தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு, சொந்தக்காரால் விட்டுட்டு, பேப்பர் டிவியெலாம் விட்டுட்டு, நியூஸ் பேப்பரை விட்டுட்டு, வாட்ஸ்அப்புன்ற ஒரு போயிட்டு, சினிமாவை விட்டுட்டு,
வெங்காயம் பூண்டு இதர வகைகள் பட்சணங்கள் சிப்ஸு இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு லோகக்ஷேமத்துக்காக தியாகம் பண்ணிட்டு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதம் வேதம் வேதம். அந்த குழந்தைகள் ட்ரெஸ்ஸு கேவலம் ஒரே ஒரு வேஷ்டி ஒரு துண்டு இடுப்பில் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, செருப்பு கிடையாது. ஃபங்க்ஷன் போது பேண்ட் ஷர்ட்டு வந்துட்டு தீபாவளிக்கும் போது குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அதுவும் டிஷர்ட் வாங்கி கொடுத்து வேஷ்டி கட்டின்னு ஊருக்கு போவா வந்துடுவான். செகை வச்சுக்கிறது, ராத்திரி படுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு குளிரானா கம்பளி உண்டு இல்லாட்டி பாய் தலகாணி. இதுதான் அந்த வேத வித்யார்த்திகளோட வாழ்க்கை. எவ்வளோ வருஷம், 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம், 11 வருஷம், 12 வருஷம், அவாவா எவ்வளோ தூரம் படிக்கணுன்றதுக்காக அவளுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் தகுந்து அவளோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதுக்கப்புறம் டிகிரி பிஹெச்டி அதுமாரி தனித்தனியாக டாக்டர் அதுமாரி நிறைய வகைகள் இருக்குது வேதத்தில் கற்றுக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகம், பெரிய சப்போர்ட் என்னாக்கா ரெண்டு பேர், ஒன்று சமயக்கார், ரெண்டாவது வாத்தியார். வாத்தியார் ரெண்டு வாத்தியார் எப்படின்னாக்க பெரிய வாத்தியார் ஒன்று, சின்ன வாத்தியார் ஒன்று. சின்ன குழந்தைகள்லாம் பார்த்துக்கிறதுக்கு சின்ன வாத்தியார், பெரிய மொத்தமாக ஓவராலாக பார்த்துக்கிறது பெரிய வாத்தியார். அந்த பெரிய வாத்தியாருக்கு பாடசாலை பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டியிருக்கு. அந்த வீட்டில் அண்ணா தங்கிண்டு அவள் குடும்ப சகிதமாக இருந்துட்டு 24 மணி நேரம் அந்த குழந்தைகளை கண்காணிச்சுண்டு வேதம் சொல்லி கொடுத்துட்டு விருத்திக்கு வெளியில் போகாமல் வெளி விவகாரங்கள்லாம் தலையிடாமல் குழந்தைகளை உண்டு தான் உண்டு தன்னோட குடும்பம் உண்டுன்ட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். எவ்வளோ வருஷமானாக்கா 2 வருஷமாக சங்கராபுரத்தில், அதுக்கு முன்னாடி திருவெங்காட்டில் பாடசாலை ஆரம்பித்ததுலேருந்து 2007 இருக்கார். பெரிய அனுகிரகம், பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெம்பு அப்படின்னாக்கா இவாள்லாம் அங்கே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குது தான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எண்ணெய் உணமாக பண்ணி கொடுத்துட்டு டாக்டர் போனால் டாக்டர் கழிச்சம் போகிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்போதுலேருந்து குழந்தைகளுக்கு வெயில் நிற்காமல் பார்த்துக்கிறதுலேருந்து குளிர் காலத்தில் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி எப்படி நம்ம ஆற்றுல நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறோமோ அதுமாதிரி அவள் குழந்தைகளை பார்த்துன்னு ஜலதோஷம்னா அதுக்கு உண்டான மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து வெளியில் நிற்காமல் பார்த்துட்டு ஆகார வகைகளை சாத்விகமான ஆகாரத்தை கொடுத்து ரொம்பவும் காரமாக போடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே நித்தியம் எப்படி வந்தனாக்கா ஏற்ற இறக்கு இல்லாமல் அந்த குழந்தைகள் சமையலுக்கு உண்டான சமயக்காரர்கிட்ட சொல்லி சமயக்காரர் எங்கேயுமே வெளில போகாமல் பாடசாலையே கதின்னு சொல்லி அங்கேயே இருந்து அந்த குழந்தைகள் பண்ணி போட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இது மாதிரி ஒரு ஒரு அமைப்பு அந்த பாடசாலையில் நித்தியம் ஒரு 30 குழந்தைகள் யோஜனை பண்ணி பாருங்கள், 25 முதல் 30 குழந்தைகள் அதை பார்க்குறதுக்கு கண்ணில் ஜலம் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வேற தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது, வேறு சப்தம், சாப்பிட்றது, விளையாடுறது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான எப்போவுமே இப்போ சின்ன பசங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி ஒரு விளையாட்டோட அந்த விளையாட்டோட குழந்தைகள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த வருஷத்தில் 2 நாள் வந்துட்டு அவள் அப்பா அம்மா பார்க்குறது தீபாவளிக்கும் வெக்கேஷனுக்கும் தான். இதை தவிர்த்து அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. வேதத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாமல் ஒரு 10 வருஷம் அடக்காத்து வெளியில் எந்த விதமான லௌகீகமும் கலக்காமல் இருந்து வெளியில் வந்து இன்றைக்கி வைதிகாலாக இருந்து லோகத்து க்ஷேமத்தை கைங்கரி பண்ணுறான்னா அந்த குழந்தைகளை பார்த்து தரிசனம் பண்ணுறதே பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா திரவிய சகாயம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் அந்த பக்கத்தில் எங்கெல்லாம் பாடசாலை இருக்கோ அங்கே போய் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், அந்த குழந்தைங்க மேலே நம்ம வாத்சல்யத்தை காமிக்கணும். ஒரு அன்பு தான் எதிர்பார்க்குறான் அந்த குழந்தைகள்லாம், ஏன்னா அப்பா அம்மா விட்டு வந்திருக்கு இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்சது மடியாக பட்சணம் பைக்கு முடிவு கொடுத்து வேணுங்க என்ன வேணுமோ அந்த பாடசாலை என்ன நியமமோ பிஸ்கட்டு, நம்ம பாடசாலையில் வந்து திருவெங்காடுலேயும் சரி சங்கராபுரத்துலேயும் சரி பிஸ்கட் கிடையாது, ஹார்லிக்ஸ் கிடையாது. அவாத்தில் போய் சாப்பிட்றது வந்துட்டு தெரியாமல் சாப்பிட்றவங்க தோத்து அதை சொல்லி அனுப்புறது, வெளி விவகாரங்களாம் சாப்பிடக்கூடாது, ஆற்றுல பண்ணுற பட்சணம் மடியாக பண்ணுற பட்சணம் தான் சாப்பிடணும் சொல்லி அனுப்பிச்சு அது மாதிரி தான் பண்ணிட்டுருக்கு குழந்தைகளை அது மாதிரி கேட்டுருக்கா. இந்த மாதிரி ஒரு சாத்வீகமான முறையில் வளர்ந்து வந்த குழந்தைகள் வைதீகமாக பின்னாடி வரும்போது எவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பான்னாக்க அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட வளர்ந்து பூர்த்தியாகி ஒரு வைதிகால போய் பார்க்கும்போது அதனோட தாத்பரியம் அதனோட சூக்ஷமம் தெரியும். அது மாதிரி பார்க்கறதுக்கு உண்டான அனுகிரகம் பெரியாக கொடுத்துருக்கா. குழந்தைகள் இது வரைக்கும் 30-40 குழந்தைகள் பூர்த்தியாகிருக்கு. 2007 பாடசாலை ஆரம்பித்து 13 வருஷம் ஆகுது. ஒரு 40 குழந்தைகள் பூர்த்தி பண்ணி வெளியில் போய் இப்போ வைதிகத்திலேருந்து அவள்லாம் சம்பாதிக்க பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தையும் பெரியவா பார்க்குற மாதிரியே பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்போ அந்த 150லேருந்து 200 குழந்தைகள்ன்றது எப்படின்னாக்க 8 வருஷம் 9 வருஷம் கோர்ஸ் மாதிரி இருந்து அந்த கிராமத்தில் வேறு சப்தம் எப்போவுமே கெட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் வேறு வித்தியார்த்திகள், நான் இப்போ பாடசாலையில் போனால் வேறு வித்தியார்த்திகள் இருப்பா, ஆற்றுல போனால் வைத்திய வித்தியார்த்திகள் இருப்பா, குளத்தில் போனால் இருப்பா, விளையாட்டு இடத்து போனால் இருப்பா, கோவிலில் போனால் இருப்பா. அது மாதிரி
வேத வித்தியாகர்களோட அமைப்பு பார்த்தோன்னாக்கா வேஷ்டி மேல் வஸ்திரம் கிடையாது, செகை வச்சுட்டு காதில் கடுக்குன்னு போட்டு நெத்தியில் விபூதி இட்டுண்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி நிற்க போகிறா. குழந்தைகளாக சுற்றி நிற்க போகிற அந்த வேத வித்தியார்த்திகள் இடத்துல சங்கராபுரம் கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் வேத வித்தியார் பார்த்துனே இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெரியவா சிருஷ்டி பண்ணியிருக்கார். அது நடக்க போகிறது கூடிய சீக்கிரத்தில். அதில் படித்தவர்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பவங்களாகி பெரிய பெரிய மகான்களாகி வேத வித்துக்களாக வரப்போகிறா. நிறைய படிக்கணும், பிரயோகத்துக்கு போகாமல் மேல் படிப்பு படிக்கணும்னு தான் சங்கல்பம். வேத பாஷை வரைக்கும் படித்து அந்த குழந்தைங்களாம் திருப்பி வாத்தியாராக போய் அந்த குழந்தைகள் வந்து 10 பேருக்கு சொல்லித்தந்தால் தான் வேத விருட்சமாக வளரும்னு ஒரு சங்கல்பத்தில் பாடசாலை பசங்களெல்லாம் முக்கியவாசி பேர் பிரயோகத்துக்கு அனுப்பாமல் மேல் படிப்பு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணுவாள். இது ஒரு பக்கம் பாடசாலை பற்றி சொல்லி வைதிகாத்துக்கு போய் இருந்து அவள் சுசுரூஷை பண்ணி ரெண்டு குழந்தைக்கு சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்கு. வைதிகா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியில் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருக்கணும்ன்ட்டு. இப்போ இந்த நைருதி மலை பார்த்தோன்னா ஒரு யாத்திரை நிவாசன்னு ஒரு கட்டணம், இன்னும் ஒரு வார காலத்தில் 10 நாளில் பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்க போகிறது. அந்த யாத்திரை நிவாசத்தில் ஒரு ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு வைஷ்ணவ ட்ரஸ்டோட ஆஃபீஸு, ஒரு கிளினிக்கு, ஒரு கேட்ரிங். எப்படின்னாக்கா முடியாதவா வந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு நாலு சின்ன ஒரு கேட்ரிங்கு, அதுமாரி காமன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு ஒரு லிஃப்ட் ப்ரொவிஷன் வச்சு கிரவுண்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. இந்த 5 மாடியில் என்ன கணக்குன்னா, முதல் 2 மாடி ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தில் இடம் வாங்காமல் போயிட்டோமே, எனக்கு தெரியாமல் போயிடுதே, தெரிஞ்சால் நான் வாங்கியிருப்பேனே அப்படின்ற வாழ்க்கெல்லாம் ஒரு ஆதங்கம் வருதே அப்படின்றதுக்காக ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 5ல ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோருக்கும் காட்டேஜ் எக்ஸ்க்ளூசிவாக ரைட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 காட்டேஜ் ஏர்மார்க் பண்ணி இன்னைக்கு 30 காட்டேஜ் கொடுத்தாச்சு. இன்னும் 15 காட்டேஜாக இருக்குது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஹால் கம் பெட்ரூமு, ஒரு கிச்சனோட கிச்சன் ஒன்று இருக்குது, பூஜா ரூம் ப்ரொவிஷன், டாய்லெட் பாத்ரூம். 15x20 ரெண்டு பேர் காம்பேக்டாக தங்குற மாதிரி. ஒரு ஃப்ளோரில் 20, ரெண்டு ஃப்ளோரில் 40, மீதி ஃப்ளோரில் 55 காட்டேஜை பொறுத்த வரைக்கும் கார்பஸ் ஃபண்டை பற்றி நான் அடுத்த நாளைக்கு சொல்ல போகிறேன். கார்பஸ் ஃபண்டு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாலோ அவளுக்கு வருஷத்தில் 2 நாள் தங்குறதுக்கு, அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு, அந்த கிராமத்தில் இருந்து அந்த சூழ்நிலையில் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டு யார் யாரெல்லாம் கார்பஸ் ஃபண்டு கொடுத்தாலோ அவளுக்கு 2 நாள் காட்டேஜுக்கு வசரம் ஒரு 55 காட்டேஜ் ஏர்மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கு உண்டான காரியம் வந்து இன்னொரு 10 நாளில் வேலை ஆரம்பித்து இந்த வருஷத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணுற மாதிரி கிரவுண்ட் ப்ளஸ் 5 நைருதி மொழியில் வசரமாக கட்டடம் இருக்கிறதுக்கோசரம் அங்கே வச்சு வைஃபைலேருந்து எல்லா கனெக்டிவிட்டி அங்கே வரப்போகிறது. இது முடிஞ்சோன்னா வாயு மூலையில் நம்ம பெரியவா மேக்னம் ஆஃபீஸ் பெரியவா 12x13x பீடம், 125x பெரியவா, அதுக்கு மேலே 12x கொடை, மொத்தம் 150x விஸ்வரூப தரிசனமாக மேக்னம் ஆஃபீஸ் மகாபெரிவான் பேரோட வசத்தியாக தீக்ஷண்யம், அவரோட தீக்ஷண்யம் ஒரு 5 கிலோமீட்டர் கிராமத்தில் தெரிகிற மாதிரி பெரியவா சங்கல்பம் எடுத்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அந்த பீடம் வந்து தனியாக நிற்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது, இப்போ பீடம் போட ஆரம்பிச்சாச்சு. பெரியவாளுக்கு 13x பீடம், பீடத்தில் 2 பக்கமும் படிக்கட்டு, ஒரு பக்கமாக ஏறி அப்படியே பிரதட்சிணமாக வந்து இன்னொரு பக்கமாக இறங்குற மாதிரி ஒரு படிக்கட்டு போட்டு அந்த பீடத்தில் 4-8 எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பெரியவா மேலே இருக்கிற பெரியவாளை அப்படியே பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி, அப்புறம் கீழே இறங்கி வந்தானாக்கா கீழே வந்து பெரியவா அந்த அதாவது சாதாரணமாக பெரியவா ஸ்தூலமாக நிற்கும்போது பிரதட்சிணம் பண்ணும்போது ஒரு சின்ன சுத்தாக இருக்கும். இந்த பெரியவா தான் 150 மொத்தமாக இருக்காரு, அதுக்கு ப்ரொபோர்ஷனட்டாக சங்க பிரவேஷம் பண்ணணுமோனும், அதுக்கு பரிசிரமம் பண்ணணுமோனும் இந்த சரீரம். அதுக்காக 90x90 மண்டபம் விசாரமாக கட்ட ஆரம்பித்து வேலை இன்னும் ஒரு 15 பூர்த்தி ஆக போகிறது. இந்த மாதம் பத்யாத்தி வந்து பார்க்குறவா பார்க்கலாம். ஒரு 50% வேலை பூர்த்தியாக எடுத்து 90 நீளம் 90 அகலம் அங்கே பிரதட்சம் பண்ணோம். அங்கே பிரதட்சம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஈசான மூலையில் ஒரு குளம் விட்டுருக்கு, அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணலாம். ஹேண்ட் பம்ப் இருக்குது, ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே பிரதட்சம் பண்ணிவிட்டு பெரியவாளோட டீட்டெயில்ஸ், அந்த மேக்னம் ஆஃபீஸ் மகாபெரிவா நிற்கிறா இல்லையா, எவ்வளோ அடி உயரம், என்ன உலோகத்தால் செஞ்சுருக்கு, எவ்வளோ வெயிட்டு, யார் பண்ணினா, என்ன பர்மிஷன் எங்கே வாங்கியிருக்கு, இதனோட அகலம் என்ன, நீளம் என்ன, யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, இதனோட தாத்பரியம் என்ன, எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிச்சதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பீடத்தில் என்கிரேவ் பண்ணி எல்லாரும் தரிசனம் பண்ணி வாய் வார்த்தையை சொல்லாமல் எழுத்து மூலிமா கிரந்தம் மூலிமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி உண்டான ஏற்பாடு. இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் செட் பண்ணி பெரியவா 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு இருட்டானாலும் பிரகாசமாக ஜொலிக்கணும். பெரியவா எங்கே பார்த்தாலும் பெரியவாவோட தீட்சணம் படுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லைட்டில் பெரியவா ஜீவ ஜோதி ஜெகஜோதியாக வர மாதிரி ஒரு ஏற்பாடு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்செலாம் போட்டு சின்ன பார்க் மாதிரி உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு. அந்த அங்கப்பிரஷம் பண்ணுற 90 மண்டபத்தில் பெரியவாவோட குரு மொழிகள்,
அருள்மொழிகள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நித்தியம் சேயிங்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, குருவோட வார்த்தைகள்லாம், அதனோட ரெண்டு லைன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 90 அடி 90 அடி மண்டபத்தில் மேலே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் போர்டில் போட போகிறது. இதெல்லாம் பண்ணி அந்த வாயு மூலையில் பெரிவாக வந்து மேகனமாபஸ் மகாபரிவான தீட்சணத்தோட வசத்தியாக பிரம்மாண்டமாக அந்த கிராமம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை ஆற்றுலேருந்தும் எங்கேன்னு பார்த்தாலும் பெரிவாளை தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாட்ட மாதிரி பெரிவா வாயு மூலையில் திரும்பி அந்த 100 ஏக்கரையும் பார்க்குற மாதிரி பெரிவா தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. அப்படியே நகர்ந்து ஈசான மூலை வந்தோன்னா ஈசான மூலையில் நம்ம பெரியாவோட மகாராஜா தர்பார் குருகுல குருதாம் பேர். இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்ப்போம். பெரிவாச்சரணம், ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம், ஸ்ரீ சங்கராபுரம், தென்னாடுடைய பிரிவா போற்றி, எந்நாட்டவருக்கும் பிரிவா போற்றி, சர்வக்கியா சர்வாபி பிரிவாச்சரணம், மாயப்பெருப்பெருக்கும் மகாபிரிவாடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். சங்கராபுரம் தொடர்கதையில் இன்னைக்கு 29வது வாரம். நேற்றுக்கு ஒரு ஒரு இடமா சொல்லின்னு வந்துட்டு ஈசான மூலையில் பெரியாவோட கோவில் குருகுல குருதாம் பேர், கிட்டத்தட்ட 5 ஏக்கர் கோவிலுக்கு கோவிலுக்காக ஏர்மார்க் பண்ணியிருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வந்துட்டு நந்தவனம், நந்தவனத்தில் வந்துட்டு எல்லா புஷ்பங்களும் வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இதில் முதல்ல 108 தென்னை மரம் வச்சு ஒரு அனுஷம் போது நல்லா பிடிச்சி மேலே வர ஆரம்பிச்சுடுத்து. அந்த இடத்துலையே யானை குதிரை ஒட்டகம் பசுமாடு காளைக்கு ஒரு லாடன்னு சொல்லுவா இல்லாட்டி ஷெட்டுன்னு சொல்லுவா, அந்த இடத்துலையே ஏர்மார்க் பண்ணியிருக்கு நித்திய விஸ்வரூப தரிசனத்துக்கு நம்ம மகாராஜா சக்கரவர்த்திக்காக. பசுமாடு ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ண போகிறது அதுக்காக நித்தியம் தரிசனத்துக்கு, நித்திய விஸ்வரூப தரிசனத்துக்கு. அதேமாதிரி காளையும் சரி குதிரையும் ஒட்டகம் ப்ளஸ் யானை. பெரிய நகரத்தில் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் முன்னாடி யானைக்காக ஜியோ கவர்மெண்ட்டில் வாங்கினது எதேச்சியாக இருக்குது, அது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த யானை குதிரை ஒட்டகம் பசுமாடு காளைக்கெல்லாம் பின்னாடி பழவாறு இருக்கிறதுனால ஒரு படித்துற மாதிரி வச்சு சறுக்கு மரமாக வச்சு சாண மண்டலத்துக்கு உண்டான அந்த கட்டம் பண்ண போகிறது. அதை தவிர்த்து அந்த பழவாறுலேயே ஸ்நான கட்டன்ட்டு ஒரு படித்தர போட்டு பர்மிஷன் வாங்கி படிக்கட்டு போட்டுட்டானாக்கா அந்த பழவாறு காவேரி ட்ரிபியூட்ரிஸ் அது கவர்மெண்ட்டில் வந்து டேம் கட்டியிருக்காங்க. 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு 5 வருஷம் முன்னாடி கட்டியாச்சு. தீர்த்தம் சமிருத்தியாக 24 மணி நேரம் 365 நாளும் வெயில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஸ்நான கட்டமும் ஒன்று போட்டு படித்துற வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. பெரியவாவோட கோயில் வந்துட்டு 250 அடிக்கு 250 அடி அகலம் நீளம், ஒரு 18 அடி மதில் சுவர். உள்ளுக்குள்ளே இடதுகை பக்கத்தில் முதல்ல பிள்ளையார், 108 பிள்ளையார் கருங்கல் கோவிலில். அடுத்தது சந்திரமூலீஸ்வரர் மண்டபம், பெரியவா வந்து பூஜை கட்டோடு வந்தால் தங்கிறதுக்கு உண்டான மண்டபம், உபன்யாசலாம் மண்டத்துக்காக ஒரு கருங்கல் மண்டபம். அது பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோவில், அது பக்கத்தில் ராமர் பட்டாபிஷேகம் ஒரு பெரிய படம் உங்களுக்கு தெரியும், தஞ்சார் பெயிண்டிங்கில் எல்லார் இடத்துலையும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். அவருக்கு முன்னாடி ராமர் லக்ஷ்மர் சீதை ஆஞ்சநேயர் அது வந்து மார்பிளில் பண்ணுற மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணுற அதுக்கு ஒரு மண்டபம். அப்படியே நகர்ந்து வந்தோன்னா நடுவில் பெரியவாவோட பிரம்மாண்டமான மண்டபம், அகலம் 40 அடி, கற்ப கிரகத்தோட அகலம் 40 அடி, உயரம் 24 அடி. பெரியவா வந்து ஒரு சிம்மாசனத்தில் வெள்ளி சிம்மாசனம் மேலே உட்காந்துட்டு 13 படி 14 படி மேலே ஏறி போய் பெரியவா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி 20 அடி 15 அடியில் பெரியவாவை அப்படி வசந்து பார்க்குற மாதிரி ஒரு கற்ப கிரகம். பெரியவாவோட வலது பக்கத்தில் வேதவியாசர், இடது பக்கத்தில் ஆதிசங்கர், இவா மூணு பேரோட ஒரு தர்பார். ஆதிசங்கரர் வேதவியாசர் பெரியவாரோட தர்பார். அந்த படிக்கட்டு கீழே வந்து மலேசியா பெரியவா கருங்கல் பெரியவா ஜலவாசத்தில் இருக்கார். இப்போது நித்திய அபிஷேகத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கதெல்லாம் இருந்தாலும் இது கண்டினியூஷன் கோசம் சொல்ல வந்து பஞ்சலோகத்தில் பெரியவா வந்து ஒரு பள்ளியறை மாதிரி ராத்திரியான தாலாட்டு பாடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அறை வச்சு அங்கே பஞ்சலோக பெரியவாள் ஊஞ்சல் வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இதை தவிர்த்து நிறைய பெரியவா எல்லா உலோகத்துலேயும் பண்ணுற மாதிரி ஒரு சங்கல்பம், வெண்கலம் பித்தளை செப்பு வெள்ளி, அப்புறம் எம்ப்ராய்டரி பண்ண பெரியவா, ஆயில் பெயிண்டிங்கில் பண்ண பெரியவா, அப்புறம் வந்து மரத்தில் தேரில் பெரியவா உட்காந்துருக்கா, எம்எஸ் பிளேட்டில் பெரியவா இருக்கா, அப்புறம் ஃபோட்டோவில் பெரியவா பண்ணுறது, 3D 3D பெரியவா, கிறிஸ்டலில் பெரியவா, அதுமாதிரி எல்லா பெரியவாளும் எல்லா உலோகத்துலேயும் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சங்கல்பத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த மண்டபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இதை தவிர்த்து பெரியவா வந்து மரத்தில் உட்காந்து மரத்தேரில் உட்காந்துட்டுருக்கார், வேங்க மரத்தில்.
அந்த தேர் எங்கே பொதிஷன் வைக்கப்படுதுன்னா, நித்தியம் காமாட்சி தரிசனம் பண்ணுற மாதிரி காமாட்சி கோயிலுக்கு ஏற்றாப்புல தேர் உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு. மூலையில் வந்து ஏகமுக ருத்ராட்சம் வந்து பூக்க ஆரம்பிச்சுடுத்து. அதை தவிர்த்து நவகிரக சன்னதி, நவகிரக சன்னதின்னு சொல்லியிருக்கேன். அது விசேஷமாக வித்தியாசமாக எங்கேயுமே பார்க்க முடியாத, எங்கேயுமே பார்த்துருந்தால எங்கேயும் பார்க்க இன்னுமே பார்ப்போமான்னு தெரியாது, அதுமாரி ஒரு நவகிரக சன்னதி வரப்போகிறது. அதை பற்றி பின்னாடி எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன். இந்த மண்டபத்தில் இன்னொரு கோவிலில் இன்னொரு விசேஷம்னாக்கா 250 திருமால் பத்தின் பேர். எல்லா சிவங்கோயிலில் பார்த்தோனாக்கா 63 நாயன்மார்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு 10 அடிக்கு 1 தடவை 10 அடிக்கு 1 தடவை சுவாமி இருப்பா எல்லா கோவில்லையும். மதில் சுவரில் பிரகாரத்தில் இருக்கும். அது பேர் திருமால் பத்தின் பேர். இந்த பெரியவா கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 துறை இருக்கிறதுனால இடது பக்கத்து நைருதி மூலையில் வந்து நான் ஆஃபீஸர் போகிறது. ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு லாக்கர் ரூமு. அப்புறம் ஆதிசங்கரர் ஆரம்பித்து ஒரு ஒரு பீடாதிபதிகளாக ஆரம்பித்து மொத்தம் 69 பீடாதிபதிகளுக்கு நர்மதாலேருந்து வந்த பானலிங்க வடிவில் துளசி மாடத்துக்குள்ளே உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. துளசி அதாவது சாதாரணமாக பானலிங்கம் வந்துட்டு வைக்கிறது வந்து இது நந்திகேஸ்வரர் இது எப்படி வைக்கிறனாக்கா லிங்கத்தில் வச்சு ஆவடில் வைப்பா. ஆனால் இங்கே வந்து ஒரு துளசி மாடத்துக்குள்ளே அந்த நர்மதா பானலிங்கத்தை வைக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். அதில் வந்து சவத்தில் வந்துட்டு அந்த பீடாதிபதிகளோட எந்த ஊர் ஜனனம் செப்ப சித்தியானது அந்த ஊர் க்ஷேத்திரத்தோட மகிமை அந்த கருங்கல்ல பின்னாடி ஒரு ஒரு ஆச்சாரியர்கள் பின்னாடி எழுதுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஈசான அக்னி மூலையில் பொறுத்த வரைக்கும் உக்கரணை அதாவது சமையலறை அந்த பக்ஷண மண்டத்துக்கு, அது பக்கத்தில் விசிட்டர்ஸ் உட்காரத்துக்கு. அதே மாதிரி அக்னி அந்த அக்னி மூலையிலே கடைசியில் ஜென்ரேட்டர் ரூமு. இந்த மாதிரி இப்போ பெரியவாக்கு அப்புறம் வந்து ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அகலம் வந்துட்டு 38 அடி, நீளம் வந்து 55 அடி, 22 அடி 24 அடியில் கருங்கல்ல கட்டி அதுக்கப்புறம் சொதை பிரிக் ஒர்க்கில் பண்ணி மேலே 9 கலசம் 9 நிலை. அந்த கோபுரத்தில் வந்துட்டு சகல தேவதைக்கு போல பெரியவாடு போல வேறு யாரும் கிடையாது. 13 வயசுல 100 வயசு வரைக்கும் பெரியவா இந்த கோவில். இந்த கோவில் பக்கத்தில் நீராழி மண்டபம் தான் குளம் சொல்லியிருக்கேன். 150 அடிக்கு 150 அடி குளம். அதில் வந்து நீராழி மண்டபத்தை ஆதிசங்கரன் வேறு வேசரம். இது வந்து 5 ஏக்கர் கோவில். அப்படியே அந்த பக்கம் போனோம்னாக்கா கோசாலை. கோசாலை வந்துட்டு மொத்தம் 20 அடிக்கு அகலம், 200 அடி நீளத்தில் 140 பசுமாடு கட்டியிருக்கு. வந்தாச்சு அது. அதுக்குண்டான கைங்கிறதுக்காக குரூப்பில் நிறைய பேர் கைங்கிற பண்ணிட்டுருக்கள். 150 பசுமாடு அங்கே வச்சு பராமரிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. 108 வீடு வந்தப்புறம் அப்புறம் ஒரு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி விருதியாகி அங்கே கொண்டு போய் அவாவத்தில் தட்டுற மாதிரி. அதுக்கு பின்னாடி யாகசாலை. யாகசாலையில் ஏற்கனவே சொன்னேன் 4 பக்கம் 4 திக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 பக்கம் யாகம் சேர்ந்த மாதிரி பண்ணுற மாதிரி சர்வத்தோமுகம் யோகம்னு ஒரு யாகத்து பேர், விசேஷமான யாகம். 96 ரித்விக்ஸ் உட்காந்து யாகம் பண்ணுற மாதிரி அதுக்குண்டான 3 மண்டபம் பூர்த்தியாகிடுது. அதாவது தெற்கு பக்கம் முடிஞ்சிடுது, வடக்கு பக்கம் வந்து கிழக்கு பக்கம் முடிஞ்சிடுது, மேற்கு பக்கம் முடிஞ்சிடுது, வடக்கு பக்கம் ஆரம்பிக்க போகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் பூர்த்தி ஆகிடும். அந்த யாகம் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு குளம் வேணும். அந்த குளத்து அவப்பிரதஸ்தானத்துக்கு ஒரு குளம் ஏற்கனவே வெட்டியிருக்கு. இதை தவிர்த்து அந்த யாகசாலைக்கு வர்றதாலோ நித்தியம் கல்யாணம் நிறைய கல்யாணம் ஆயுஷமும் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம்லாம் நிறைய எடுக்கிற மாதிரி சங்கல்பம் இருக்குது. அங்கே அடிக்கடி நடக்கிறதுக்காக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் டைனிங் ஹால் ஒரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இந்த யாகசாலை பக்கத்தில் லௌகீகமாக இருக்கிற கிச்சன், அதை தவிர்த்துக்கு சாஸ்வத்தமாக மடியாக வைக்கிற கிச்சன், விறகடுப்பு வச்சு கேஸ் அடுப்பு வச்சு ஸ்டீம் அதுமாதிரி 3 ஸ்கைப் வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் யாகசாலைக்காக விட்டுருக்கு. அப்போ ஆரம்பித்தோன்னாக்கா அக்னி மூலையில் வந்துட்டு பாடசாலை ஏற்கனவே சொன்னேன், வாயு மூலையில் மேக்னம் ஆஃபீஸ் பிரிவா, நைருதி மூலையில் யாத்ரிவாஸ், ஈசான மூலையில் பெரியவா கோவில். இது ஈசான மூலையிலையும் அக்னி மூலைக்கு நடுவில் யாகசாலை. என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு 50 அடி அகலம் என்ட்ரன்ஸு, மெயின் கேட்டு தான் மொத்த கேம்பஸ்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 7000 ரன்னிங் ஃபீட் காம்பவுண்டால் வரப்போகிறது. இந்த மெயின் என்ட்ரன்ஸில் என்ன விசேஷம்னா மேலே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் 3 டயர் வர மாதிரி 50 அடி அகலத்தில் 50x40 ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடி 5 அடி தூக்கி, அப்புறம் ஒரு 30 அடிக்கு ஒரு 6 அடி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடி கேப் விட்டு திருப்பி வரும் மேலே ஒரு 9 கலசம் வைக்கிற மாதிரி. அந்த என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமாக ஸ்ரீ சங்கராபுரம்னு ஒரு டயரில் இருக்கும், அடுத்து ஸ்ரீ வைஷ்ய ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாபிரிவா அக்னி ஒருத்திருக்கிற குருகுல் கிராமம் போட்டு லைட்டிங்லாம் வச்சு இந்த என்ட்ரன்ஸில் வலது பக்கத்தில் வந்து வால் மியூரலில் அந்த சங்கராபுரம் கேம்பஸ்குள்ளுக்குள்ளே நடக்கிற அத்தனை காரியக்கிரமங்களும் அந்த வால் மியூரலில் பண்ணியிருக்கு. இடது பக்கத்தில் டைல்ஸ்லாம் ஒட்டி
அங்கே ரிசப்ஷன் மாதிரி ஒரு வச்சுருக்கு, பிள்ளையார் கோவில் என்ட்ரன்ஸில் நடுவில் இருக்குது. அது முன்னாடி ஒரு ஃபவுண்டன் மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு, அது பின்னாடி செக்யூரிட்டி ரூம், கேட்டு போட்டிருக்கு, சோலாரில் லைட்டு உள்ளில் எரிகிற மாதிரி ஏற்பாடு. இது தவிர்த்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்லா திரளையும் வந்து அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்கு. ராஜமுந்திரிலேருந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி வச்சு நல்லா பெருசாக ஷேட் ட்ரீஸ் வந்துடுது. இது கட்டடம்லாம் கட்டி முடிச்சு 108 வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் விருட்ச மரங்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். ரிக்வேறு தெரு, எஜிர்வேறு தெரு, சாமவேறு தெரு, அதிரணி தெரு, சங்கராபுரம் முதல் தெரு, 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு, ஆதிசங்கர் தெரு, வேலைவியாசர் தெருன்ட்டு பேர் தெரு பேர்லாம் வச்சுருக்கு. பெரியவா கோவில், மகாபெரியவா கோவில் தெருன்னு ஒரு தெரு, ஒரு மெயின் ரோடு. இது தவிர்த்து மென்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸர் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து பழவாரம் போகிறதுக்கு முன்னாடி 20 அடி ரோடாக இருந்தது. இப்போ அது 40 அடியாக இன்னொரு 20 அடியை தானம் கொடுத்து அங்கே ஸ்ட்ரீட் லைட்டு போட்டாச்சு. அகலமாக 45 அடி ரோடு, நல்ல நிறைய கார் பார்க்கிங்லாம் விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் தவிர்த்து இந்த 108 வீடு, லௌகிகா வீடு, யாகசாலை, கோசாலை, பெரியவா கோவில், யாத்திரை நிவாஸ் தவிர்த்து அங்கே யார் யாரெல்லாம் சமைக்க முடியாதோ அவளுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு இடம் வச்சு அங்கே கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வைக்கிற மாதிரி ஒரு பிளானு. இதை தவிர்த்து வெளியில் எல்லா விதமான அம்யூனிட்டிஸுக்கு உண்டான ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு ஏர்மார்க் பண்ணியிருக்கு. ஏற்கனவே சொன்ன பேங்க் எக்ஸ்டென்ஷன் கவுண்டர்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து சலூன்லேருந்து என்னெல்லாம் வேணுமோ, நித்திய லௌகீகமாக என்னென்ன வேணுமோ அந்த கிராமத்தில் இருக்கிற வாங்கியிருக்கிறவங்களும் வைதிகாக வாங்கிக்கிறவங்களுக்கும் வெளியில் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஏர்மார்க் பண்ணியிருக்கு. இந்த சங்கராபுரம் கேம்பஸோட மொத்தம் ஏரியா வந்துட்டு 100 ஏக்கர் கிட்டத்தட்ட. அதில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரோடே வந்துடுது. கிட்டத்தட்ட 250 ஸ்ட்ரீட் லைட் வரப்போகிறது. இன்றைக்கி தேதியில் வரைக்கும் 87 லைட்டு போட்டாச்சு சோலார் லைட்டு. மொத்தமாக 250 சோலார் லைட் வரப்போகிறது. அந்த சோலார் லைட்டு ஒரு ஒரு போஸ்ட்லேயும் மகாபெரியாவோட வித்தியாசமான பெயர்கள், ஸ்ரீ மகாபெரிவா, ஸ்ரீ மகாசுவாமிகள், ஸ்ரீ மகாபிரபு, ஸ்ரீ மகாகருணாமூர்த்தி, ஸ்ரீ மகாபிரியரிசி பிரியரே, ஸ்ரீ மகா பாத யாத்திரை பிரியரே அப்படின்னு ஆரம்பித்து 250 பேர் வித்தியாசமான பேரெல்லாம் அந்த ஸ்ட்ரீட் இந்த சோலார் போஸ்டில் ஒரு டிசைன் போர்டில் பெயிண்ட் பண்ணி அந்த சோலார் லைட்டு போஸ்டோட நம்பர் ப்ளஸ் இந்த பேர், அது பின்னாடி ஃப்ரண்ட்டும் பேக்கும் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள கிராமத்தில் நடந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எங்கே போனாலும் பெரியவாவோட பேர், பெரியவாவோட நாமம், பெரியவாவோட ஸ்மரணை, பெரியவாவோட என்ன சொல்கிறது சிந்தனை இருந்துனே இருக்கணுன்றது மாதிரி அந்த போர்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கு. இதை தவிர்த்து இந்த வைதிகா வீடு 108 வீடு இருக்கு இல்லையா, அதுலேயும் ஜெய ஜெயசங்கர, அரகர சங்கரவோ இல்லை ஏதாவது பேர் வைக்கணுன்ற மாதிரி ஒரு சங்கல்பம். பெரியவோட ரூபமே எல்லா பில்டிங்கும் பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி, ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, இதுக்கெல்லாம் மேலே மகுட வைக்கிற மாதிரி குளத்தில் பெரிய 2-3 குளம் இருக்குது. அந்த குளத்து நடுவில் பெரியவா வந்துட்டு விக்கிரகம், பெரிய விக்கிரகம் வைக்கிற மாதிரி, ரூபம் வைக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்ரீ சங்கராபர் கிராமம். 108 வைதிகா, ஒரு 250-260 பேர் லௌகிக இடம் வாங்கியிருக்கா. அதில் ஒரு 50 பேர் பூர்த்தியாகிடும் அடுத்த வருஷத்தில் கட்டணம் கட்டி. இப்போ சொன்ன அத்தனை கரைக்கிறவங்களும் இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்தில் சம்பூர்ணமாக பூர்த்தி ஆகிற மாதிரி ஏற்பாட்டில் எல்லா வேலையும் வேகமாக நடந்துட்டுருக்கு. இந்த கிராமத்தில் வைதிகாலோ லௌகிகாலோ அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் என்ன குறைஞ்சி போட்டாலும் ஒரு 75 பேர் வீடு பூர்த்தியாகி, பூர்த்தினாக்க கட்டணம் கட்டி முடிஞ்சிடும், 75 ஆத்தில் எல்லாரும் ஜாக வந்துடுவாள். அதாவது குறைஞ்ச ஒரு 250-300 பேர் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து படிப்படியாக போய் அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளே ஒரு 500 பேர் பார்த்து 2022லலாம் ஜகஜோதியாக இருக்க போகிறது. இன்னும் ஒரு 1.5-2 மாச காலத்தில் இந்த 200 ஸ்ட்ரீட் லைட் வந்துடும் உள்ளுக்குள்ள. ராத்திரி ஆனால் இந்த சோலார் லைட்டில் அப்படியே ஜெகஜோதியாக சங்கராபுரம் மின்னுடுறது. இதை தவிர்த்து விடிக்காத்தால காத்தால சுப்பிரபானம், சாயங்காலம் விஷ்ணு சாஸ்திரமும். இதுக்கெல்லாம் மேலே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே பிளான் பண்ணியிருக்குன்னா, ஏற்கனவே பக்கி கார், பேட்டரி இருக்கு கார் இருக்குது, இன்னொரு பேட்டரி கார் வாங்க போகிறது உள்ளுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு. யாராவது வயசான வைதிகால பேட்டரி காரில் ஐஷம் போய் என்ட்ரன்ஸில் ஐஷம் போகிறதுக்கு. இதை தவிர்த்து ஸ்வைப் கார்டு, அப்புறம் வந்துட்டு இன்டர்காமு, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், ஸ்பீக்கரு, பாட்டு நித்தியம் கேட்டுங்க. திருப்பதியில் போனோன்னா காத்தால பாட்டு என்ன கேட்கணும் அதுமாதிரி பாட்டு கேட்டுகிட்டே இருக்க மாதிரி. இதுக்கு மேலே என்ன பேசியிருக்கேன்னா, சோலார் பேனல் போர்டு ஒரு ராத்துக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு, ஃபேனு லைட்டும். சில பேர் சோலார் போனல் போர்டு போட்டு ஜாக மெட்ராஸில் இருந்து அங்கே போயிட்டு இருக்கோம், 10 நாள் 15 நாள் அந்த சோலாரில் வர பவர்
இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் பேசியிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்டில் இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு மேலே ஒயர் போகாமல் கீழே கிரவுண்டில் போகிறதுக்கோசம் பேசியிருக்கு. ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இண்டிவிஜுவல் ட்ரைனேஜோ இல்லை சென்ட்ரலைஸ்டு ட்ரைனேஜோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு, இது மாதிரி சகல உள்ளுக்கில் ஒரு பார்க்கு, விளையாடுறதுக்கு உண்டான பூங்கா, சில சின்ன சின்ன குழந்தைகளை விளையாடுறதுக்கு பூங்கா, எல்லா இடத்துலையும் சில இடத்துல பெஞ்சுகள் உட்காரத்துக்கு, வயசான நடந்து போகும்போது உட்காரத்துக்கு, இது அத்தனையும் ஒருமித்தமாக இந்த ஸ்ரீ சங்கரா கிராமத்தில் இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்தில் பார்க்குற மாதிரி ஏற்பாட்டில் வேகமாக எல்லா காரியக்கிரமும் நடந்துட்டுருக்கு. இந்த சனிக்கிழமைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன், நாளை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு அனுஷம் போது என்னென்ன வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொல்ல போகிறது. லௌகிகா வீடு 9 வீடு 10 9 வீடு கட்டி விவசாயம் எடுத்து எம்பி பிளாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோசாலை, ஒரு 4 பசுமாடு இருக்கும். அக்னி சாலையில் யாரா நித்தியம் அங்கே வந்துட்டே இருப்பாள். பெரியா கிரகத்துக்கு வந்தோன்னா ஆகாரம் பண்ணி போகிறதுக்கு ஒரு கிச்சன், அங்கேயே ஒரு ஆஃபீஸு, அங்கே ஒரு பாடசாலை வைக்கிற மாதிரி, சாமியல் பாடசாலை வைக்கிற மாதிரி, ஜூன் மாதம் வர மாதிரி ஒரு ஏற்பாடு. அந்த பெரியவா கிரகத்தில் குடும்ப சகிரமாக அடியனை போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இந்த சங்கராபுர கிராமத்தோட டோட்டல் ஷேப்பு, டோட்டல் ப்ராஜெக்ட், டோட்டல் கான்செப்ட், டோட்டல் விஷனை இப்போ உங்களால் யூ கேன் எபிள் டு விஷுவலைஸ். இதுதான் வரப்போகிறது இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்தில். வெளியில் 10 ஏக்கர் சொல்லியிருக்க விவசாயத்துக்காக. இந்த கிராமத்துக்குள்ள இந்த 108 வைதிகா உள்ள வந்து வாசம் பண்ணி பரம்பரையாக இருக்கிறதுக்கு, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு, கோவில் கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான எல்லாம் திரவியங்கள்லாம் பெரியவாக கொடுத்துட்டு இருக்க வேலை நடந்துட்டுருக்கு. இந்த 108 வைதிகாலு தான் ப்ராஜெக்டு, சங்கல்பம், கோர் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் எல்லாமே இந்த 108 வைதிகா. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பெரியவா, 108 வைதிகா, 108 வைதிகா பெரியவா. இது ரெண்டு தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. இதனோட தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். பிரிவாச்சரணம், ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம், ஸ்ரீ சங்கராபுரம், தென்னாடோட விரிவா போற்றி, எந்நாட்டு வரைக்கும் விரிவா போற்றி, சர்வக்யா சர்வியாபி பிரிவாச்சரணம், மாயப்பிறப்பிற்கும் மகாபிரிவாடி போற்றி. சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். ஸ்ரீ சங்கராபுரம் இன்றைக்கி 30வது பகுதி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, 30 நாள் விடாமல் பிரிவா சக்தியை கொடுத்துருக்கா, தெம்பை கொடுத்துருக்கா பேசுகிறதுக்கு, அதுக்கு உண்டான சப்ஜெக்டையும் கொடுத்து, அதுக்கு உண்டான சம்பாஷணம் பண்ணுற யோகியதையும் கொடுத்து 30 நாள் கண்டினியூஸாக பண்ணியிருக்கதான் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் பெரியவா தான், வேறு என்ன சொல்ல முடியுமா? நம்மளால் சங்கல்பம் பண்ணால் ஏதாவது காரியம் நடக்க முடியுமா? பெரியவா காரியம், தர்ம காரியம், லோகக்ஷேமம் போது பெரியவா அதுக்கு உண்டான தெம்பையும் சக்தியும் திரவிய இதையும் என்ன சொல்கிற உத்வேகத்தையும் கொடுத்து இந்த ஸ்திதியை வச்சுருக்கா. நேற்றுக்கு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து 2-3 பேர் கேட்டால் அவள் காதில் வாங்கிட்டாலோ இல்லை நான் சொல்கிறது விட்டுட்டோம்னு தெரியல, திருப்பி ஒரு தடவை சொன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த விஷயத்தை தெரிவிப்படுத்தி நேத்தியோட தொடர்ச்சி பண்ணுறேன். அந்த கிராமத்தில் மெயின் என்ட்ரன்ஸ் இடது பக்கத்தில் முதல்ல ஒரு பார்க் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி, அந்த இடத்துல யானை, கருங்கல்ல யானை, ஒரு 6-7 யானை மகாபலிபுரத்தை வாங்கினதை வச்சது. கொஞ்ச நாள் என்ன எடுத்துனாக்கா அந்த இடம் கோவிலாக எடுத்து சிவன் கோயிலுக்கு வர மாதிரி, சகசர சந்திரமூலீஸ்வரர், 1008 லிங்கத்தோட சகசர சந்திரமூலீஸ்வரர், நந்திகேஸ்வரர் வந்துட்டு எதேச்சியாக வாங்கினா நந்திகேஸ்வரர் அங்கே வைக்கிற மாதிரி ஏற்பாடு. சப்த ரிஷிகளும் ஆதிசங்கர வேதவியாச சப்த ரிஷிகளுக்கு ஒரு கோவில், அது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில், அதுக்கப்புறம் சகசர சந்திரமூலீஸ்வரருக்கு கோவில், முன்னாடி வந்து நந்திகேஸ்வரர், அது பக்கத்தில் வந்து அம்பாள், அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுன்ட்டு ஒரு பெரிய ஒரு க்ஷேத்திரமாக க்ஷேத்திராடமாக ஒரு பெரியவா அணுகிருக்கத்தால். இதில் என்ன கோயிலோட விசேஷம்னா கருங்கல் ஃப்ளோரிங், கருங்கல் வால், கருங்கல் சீலிங், கருங்கல் தூணுன்ட்டு எல்லாமே கிரானைட்டில் பண்ணுற மாதிரி ஆரம்பித்து இன்னும் தூணு மட்டும் போட்டு மூடுகள் மூடணும். அது மூடிட்டனாக்க அந்த கோயில் என்ற மெயின் கார்பஸ், இந்த டோட்டல் கான்செப்ட், அந்த கிராமத்தோட மெயின் கேட்டுக்கு இடது பக்கத்தில் இந்த சிவன் கோயில் வரப்போகிறது. இப்போ சகசர சந்திர முழுசர் நந்திகேஸ்வரெலாம் பெரியா பக்கத்தில் இருக்கான் எல்லாம், அவள் அங்கே பிரதிஷ்டாக போகிறது இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷ காலத்தில். அப்போ உள்ளுக்குள்ள பெரியவா கோயில், வெளியில் சிவன் கோயில், எல்லாரும் தரிசனம் பண்ணுற மாதிரி. இந்த கிராமத்தில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னாக்க, இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் வனதுர்க்க கோயில் இருக்க, அம்பாள் தான் அங்கே வனதுர்க்கை. வனம்னாக்க காடு தெரியும், காட்டில் துர்க்கை, அது மாதிரி வனதுர்க்கை தான் அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வம் அந்த கிராமத்து தேவதை. இதில் இன்னொரு பெரிய விசேஷம்னாக்க, அந்த 300 ஏக்கர் கேம்பஸ்க்குள்ளே 2 பிராச்சீனமான கோவில்கள், அதாவது கிராம தேவதே சொல்லுவா, ஒன்று வந்து பூர்ண புஷ்கலா சமேத ஐயனார், இன்னொன்று வந்து பாவாடரையன் கோயில். இவர் 2 பேருக்குமே
கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு என்ன புனரோதனம் பண்ணுவோம், கட்டடம் கட்டி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தில் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிது. அந்த 100 ஏக்கருக்குள்ளேயே இருக்குது, 2 சுவாமியும் இருக்காங்க. ஒன்று வந்து பூர்ண புஷ்கலா சமையல் ஐயனார், இன்னொருத்த வந்துட்டு பாவாடை ஐயன். கிட்டத்தட்ட 250 வருஷம் 300 வருஷம் பிராச்சீனமான கோவில் வந்து அதுக்குன்னு வந்து பார்த்துட்டு அதுக்குன்னு பக்தாளெலாம் இருக்கா. அவள் வந்து போகிறதுக்கு தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணுற மாதிரி அந்த கேம்பஸ்க்குள்ளேயே 2 கிராமதேவதைகள் இருக்கா. எப்போவுமே சொல்லுவாள் பெரியவா என்ன சொல்கிறோன்னா, கிராம தேவதையை குளிர்விக்கணும், கிராம தேவதையை முதல்ல பிராச்சீனமான கிராம தேவதையை நமஸ்கரித்து தான் மற்ற காரியெல்லாம் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி கிராம தேவதைக்கு 2 பேரும் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற வேலை தான் ஆரம்பிச்சது. பெரியவானுக்கு இருக்கிறதால இந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிவங்கோயில் வந்துட்டு இன்னும் சிவங்கோயில் பூர்த்தி ஆகி பெரியவா கோயில் பூர்த்தி ஆகி 128 அடி ராஜகோபுரம், பெரியவா கோவில், துவஜஸ்கம்பம், பலிபீடம், நந்திகேஸ்வரர், எல்லாத்தோட காமாட்சி அம்மங்கோள் பிள்ளையார் கோவில், வெளியில் சிவங்கோயில், கோபுரத்தோட 108 வீடோட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பெரிய ஒரு க்ஷேத்திரமாக பெரியவா ஏற்பாடு பண்ணியிருக்கா. பெரியவா அனுகிரகத்தால் அந்த கிராமம் சீக்கிரம் பூர்த்தி ஆனோன்ட்டு எல்லாரும் போகும்போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி. காரணம் என்னன்னாக்க, இதில் இன்னொரு விசேஷம்னாக்கா, சாதாரணமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு காரியமும் நடக்கும். இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே என்னெல்லாம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பாளோ கேள்விப்படலையோ திருப்பி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு 4 வருஷ காலத்தில் 4 சோமயாக நடந்திருக்கு, வருஷம் சோமயாக நடக்கிறது. யாகம் மன்றவாளுக்கு உண்டான நியமங்கள், உண்டான அனுஷ்டானங்கள், சம்ஸ்காரங்கள்லாம் நிறையா இருக்குது, நியமங்கள்லாம் இருக்குது, அது நடந்துட்டுருக்கு. இதை தவிர்த்து சஷ்டி பூர்த்தி நடக்கிறது, சதாபிஷேகம் நடக்கிறது, விவாகம் நடக்கிறது, உபநயனம் நடக்கிறது, ஆயுஷமம் நடக்கிறது, பீமரசாந்தி நடக்கிறது. மாதத்தில் 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் விடாமல் நடந்துட்டுருக்கு. எப்படின்னா, சாஸ்வத்தமாக வைதிக முறைப்படி நம்ம மெட்ராஸில் மற்ற இடத்துல இல்லாத மாதிரி டைனிங் டேபிள் கிடையாது, கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும், சம்பிரதாய உடையில வரணும், நம்ம மனுஷாக மட்டும்தான் தரிசனம். அதை தவிர்த்து எப்படி அது என்ன சொல்கிறது, டைனிங் டேபிள் இல்லாமல் முடியாத வாழ்க்கு சேர் கொடுத்து பாக்கமட்ட தட்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கிற தவிர்த்து கட்டில் கிடையாது. ஆனால் எல்லோரும் வந்து சந்தோஷமாக கிராமத்தை இந்த மாதிரி நாங்கள் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கா. மாதம் மாதம் 2 காரியம் 3 காரியம் நடந்துட்டுருக்கு. நித்திய கல்யாணமாக ஆகார அன்னதானத்தோடு நடந்துட்டுருக்கு அந்த பாடசாலையில், அந்த உள்ளுகளை பண்ண வீடுன்னு சொல்லுவாள். இப்போ அந்த கிராமத்தில் வந்துட்டு சம்ஸ்கிருதத்தில் பேர் ஓணுன்றதுக்கோசரம் சங்கர தீட்சர் அண்ணா, திருவியா சங்கர தீட்சர் அண்ணா பேர் வச்சு கொடுத்துருக்காரு. என்ன பேருனா, பெரியவாட கோவில் வந்து சங்கராபுரம் மகாபெரிவா குருகுல குருதாம் பேர் அந்த பெரியவா கோவிலுக்கு. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி கோசாலைக்கு பேர் குருகுல விருஜம் பேர், அந்த கோசாலைக்கு பேர் குருகுல விரஜம் பேர். இந்த யாகசாலை இப்போது சோமியாக நடக்கிறது சொல்லலையே, அந்த யாகசாலைக்கு பேர் சங்கராபுரம் குருகுல தேவயஜன விஹார் அது பேர். அப்புறம் இந்த பாடசாலை குழந்தைகள் 200 பேர் தங்கிறதுக்கு உண்டான பண்ண வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்து பேர் குருகுல வரதிஷ்ணு நிலையம் பேர். அப்புறம் இந்த யாத்திரை நிவாசு சொன்னேன் இல்லையா, நைருதி மூலையில் வரப்போகிறதுன்ட்டு இந்த கார்பஸ் ஃபண்ட் கொடுக்குறவாளுக்கும் அந்த தொகுத்து லௌகிகமாக வாங்கிக்கிறவாளுக்கும் ஒரு காட்டேஜ் வரப்போம் சொன்னால் அதுக்கு பேர் குருகுல பிரசற்பக நிவாஸ். எல்லாமே சம்ஸ்கிருத பேரில் வச்சுருக்கு. ஸ்ரீ சங்கராபுரம் மகாபிரிவா குருகுல குருதாம், ஸ்ரீ சங்கராபுர குருகுல விருஜம், ஸ்ரீ சங்கராபுர குருகுல தேவயஜன விகார், ஸ்ரீ சங்கராபுர குருகுல வரதிஷ்ணு நிலையம், ஸ்ரீ சங்கராபுர குருகுல பிரசற்பக நிவாஸ். இந்த பெரியவா அனுகிரகத்தால் இந்த கிராமத்தில் கூடிய சீக்கிரம் இந்த காரியக்கிரமெலாம் நடக்கிறதுக்காகவே பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. என்ன ஏற்பாடுன்னா, சனிக்கிழமைக்கு யாத்திரையை வந்துட்டு 3 மாதம் பஸ் யாத்திரை இல்லை. எதனாலனா மழைனால இல்லை, மழையெல்லாம் போய் செட்டில் ஆகினதுக்கப்புறம் வெயில் வந்தாச்சு, அங்கெல்லாம் செட்டில் ஆகி கீழே சொல்ல சொன்ன போய் காய ஆரம்பிச்சிடுது. டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் 3 மாதம் யாத்திரைகள் யாரும் வரல, பஸ் யாரும் வரல. இந்த மாதம் பஸ் வரப்போகிறது. 2 பஸ்ஸு புக் பண்ண பேர் அனௌன்ஸ் பண்ண உடனே புக் ஆகிடுது. சனிக்கிழமைக்கு யாத்திரை காத்தால் கிளம்பி அங்கே எல்லோரும் வர மாதிரி இது வரைக்கும் 22 யாத்திரை நடந்திருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் பெரியவா யாத்திரை இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதுலாம் பெரியவோட அனுகிரகம் தான். இந்த 108 வைதிகாலுக்கு பிரத்யேகமாக இந்த கட்டணம் கட்ட ஆரம்பிக்கிறது, அதுக்குண்டான காரியக்கிரமங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக சனிக்கிழமை நாள் பார்த்து சனிக்கிழமைக்கு மார்க்கிங் பண்ணி பெரியவா அனுகிரகத்தால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த 16ஆம் தேதி அன்னைக்கு 108 வீடு அக்னிஹோத்திரிகள் வீடோட வேலை ஆரம்பம்.
இந்த எல்லாத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவாள், எல்லாத்துக்கும் ஒரு மைலேஜ் சொல்லுவாள், எல்லாத்துக்கும் ஒரு சம்பூர்ணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் பூர்த்தி ஆக போகிறதுன்னு சொல்லுவாள், கும்பாபிஷேக நாள் நெருங்கி எடுத்துன்னு சொல்லுவாள். அதுமாரி இந்த காரியக்கிரமங்கள்லாம் பூர்த்தி ஆகிற ஸ்திதிக்கு உண்டான நேரமும் காலமும் அந்த சங்கல்பம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஹேதுவாக பெரிவாக அனுகிரகம் பண்ணியிருக்கா ஞாயிற்றுக்க மணிக்கு அனுஷம் அன்னைக்கு. அன்றைக்கி வந்து என்ன ஆக போகிறதுன்னா 108 வீடுக்கு முதல்ல 2 செக்மெண்ட்டாக பிரித்து 47 ஒரு வீடு 61 வீடு ரெண்டு ஃபேஸாக அப்படியே 47 வீடு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து மீதி 61 வீடு அப்படியே ஏகமாக விடாமல் பிரேக் இல்லாமல், எதனாலன்னா ஒருத்தர் கட்ட ஆரம்பிச்சுட்டு ஒருத்தர் கட்ட ஆரம்பிக்கலன்னு மனசில் யாரும் சஞ்சலப்படக்கூடாதுக்கோசரம் அந்த சங்கல்பத்தில் 108 வீடோட காரியக்கிரமும் ஞாயிற்றுக்கு மணிக்கு அனுஷ்டானிக்கு ஆரம்பிக்க போகிறது. ஆரம்பிக்கும் போது ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணிட்டு தானே அந்த பூஜை ஆரம்பிக்கும். நிறைய இந்த கிராமத்தில் 2012லேருந்து இன்னி தெரிய வரைக்கும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைக்க சொல்லியிருக்கு, நிறைய பேர் உடைச்சிருக்கா. இது வரைக்கும் ஒரு 10-20,000 தேங்காய் உடைஞ்சிருக்கோம். நித்தியம் பூஜைன்ற மாதிரி நிறைய பேர் வாஸ்து பூஜை போட்டாச்சு, நிறைய தடவை பூஜை போட்டு அந்த கிராமத்தில் மாதத்தை 2 பூஜை இல்லாமல் அந்த கிராமத்தில் எந்த காரியம் நடக்கலை. இருந்தாலும் இந்த 108 வீடுன்றது ஒரு விசேஷமான வீடு, 108 வீடும் பரம்பரை பரம்பரையாக இருக்க போகிறோம். வைதிகாலெலாம் ஒருமித்தமாக சேர்ந்து கிராமத்தில் சங்கமிக்கப்படம் சங்கராபுரம்னு கிராமம் பேர். அந்த இடத்துல அவள் வந்து அங்கே இருக்கணும், அவளுக்கு எந்த விதமான தங்குதடையின்றி திரவியங்கள்லாம் வரணும், அவளுக்கு வேண்டு சுசுரூஷை பண்ணணும், அவள் பரம்பரை பரம்பரையாக வளர்ந்து அந்த கிராமத்திட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அவள் யாக யஜாதிகளெலாம் பண்ணிட்டு கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு சாஸ்திரத்தை விரிஞ்ச மாதிரி நியமமாக இருந்து 2 குழந்தைகள் பாடம் சொல்லித்தரணும், கோ சம்ரக்ஷணம் பண்ணிட்டுருக்கணும், வேறு சம்ரக்ஷணம் அக்னி சம்ரக்ஷணத்தோடு அங்கே இருக்கப்போகிறவாளுக்குனாக பிரத்யேகமான என்ன ஒரு ஏற்பாடுனா, இந்த யாத்திரிகள் வரவாளுக்காகவே இது ஒரு பெரிய ஒரு அனுகூலமாக பண்ணணுன்றதுக்காக சனிக்கிழமைக்கு காத்தால் இங்கேன்னு பஸ்ஸு கிளம்பி மேஜர் 2 மணிக்கு எல்லோரும் வந்துடுவா. வந்தது ஆகாரம் பண்ணிவிட்டு ஒரு சச்சங்கம் நடந்து உள்ளுக்குள்ள கிராமத்தை சுற்றி பார்க்கும்போது இந்த 108 வீடு எப்படி பொசிஷன் பண்ணியிருக்குன்னா, ஒரு ரோவில் 27 வீடு, 1 நம்பர்லேருந்து ஆரம்பித்து 27, அப்புறம் 28லேருந்து ஆரம்பித்து முன்னாடி, அதுமாரி பானா ஷேப்பில் 1 ரோவில் 27, 4 ரோன்னு மொத்தம் 108 வீடு. இந்த 4 ரோன்போது ஒரு சதுரமாக இருக்கும். இதில் என்னன்னாக்க ஒரு லென்த்துக்கு பக்கத்தில், அதாவது வடக்குலேருந்து ஆரம்பித்து தெற்கு வர வரைக்கும் 1 நம்பர்லேருந்து 27வதுக்கு பக்கம் கிழக்கு பக்கம் 1 ரோடு, அப்புறம் 28லேருந்து 60 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கு பக்கம் 1 ரோடு, அதாவது 2 ரோ சேர்ந்து இந்த பக்கம் 1 ரோடு, அந்த பக்கம் 1 ரோடு, அந்த பக்கம் 2 ரோவுக்கும் இந்த பக்கம் 1 ரோடு, அந்த பக்கம் 1 ரோடு, அதாவது 4 ரோக்கும் தெரு இருக்குது, 1, 2, 3 தெரு இருக்குது. அதாவது 2 நடுவில் இருக்கிற மையமாக இருக்க 50 அடி ரோட்டில் இடது பக்கம் இருக்கிறவாளும் போகலாம், வலது பக்கம் இருக்கிறவாளும் போகலாம். அந்த பக்கம் அதாவது ரிக்வேறு தெரு, எஜிர்வேறு தெரு, சாமையர் தெரு, அதரவணர் தெரு, 108 பேருக்கும் போகிற மாதிரி அந்த 108 பேரும் பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி 4 பக்கம் ரோடு விட்டுருக்கு. அதனால் இப்போ என்ன ஒரு காரியக்கிரமம் ஏற்பாடாயிருக்குனாக்க, ஈசான மூலை பிளாட் நம்பர் 1, வாயு மூலை பிளாட் நம்பர் 120, 108 அங்கே 1, அப்புறம் அக்னி மூலையில் 27, நைருதி மூலையில் 90 வச்சுக்கோங்களேன். இந்த 4 மூலையில் 10க்கு 10 கொட்டா போட்டு எதுக்காக அந்த கிராமத்தில் சிரௌத கர்மா நடக்க போகிறது, அக்னிஹோத்திரிகள் பேர் வச்சுக்கோ, 4 அக்னிஹோத்திரிகள் தம்பதியோட வரப்புறான் என்னைக்குன்னா, இந்த சனிக்கிழமைக்கு வந்து அங்கே சின்ன கொட்டா போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அக்னிஹோத்திரம் பண்ண போகிறான் அந்த பிளாட்டில் அந்த மனையில். யோஜனை பண்ணி பாருங்கள், 4 மூலையில் அக்னி மூலை, வாயு மூலை, நைருதி மூலை, ஈசான மூலையில் அங்கே போட்ட கொட்டா போட்டு 4 அக்னிஹோத்திரிகள் அவெல்லாம் யாகம் பண்ணவா, 4 பேர் தம்பதியோடு வந்து 6 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் வந்துடுவா, வந்து 5:30 ஆரம்பித்து 6:30 மணிக்கு பூர்த்தி பண்ண போகிறான். அந்த 3/4 மணி நேரம் அங்கே பூமி ஸ்பரிசத்தில் அக்னிஹோத்திரம் பண்ண போகிறான். பெரிய பாக்கியம் இந்த சனிக்கிழமைக்கு. அந்த அக்னிஹோத்திரம் எதுக்காக பண்ண போகிறான்னா, என்ன சங்கல்பிச்சு அக்னிஹோத்திரம் பண்ண போகிறான்னா, இந்த கிராமத்துக்கு அக்னிஹோத்திரிகள்லாம் நிறைய பேர் வரணும், அக்னிஹோத்திரிகள் நிறைய பேர் எடுத்துக்கணும், அக்னிஹோத்திரம் எடுத்துக்கிறோம், சௌபாசம் முடிஞ்சோன்னு அக்னிஹோத்திரம் எடுத்துக்கணும், லோகக்ஷேமத்துக்காக இந்த கிராமம் வரதை சீக்கிரம் பூர்த்தி ஆகணும், இந்த 108 வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுனால எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் சம்பூர்ணமாக பூர்த்தியாகி 108 வீடு ஆற்றுக்கும் எல்லாரும் அந்த அக்னிஹோத்திரிகள் சம்பரிகளாக வந்து வாசம் பண்ணி பரம்பரை பரம்பரையாக இருக்கணும், லோகக்ஷேமத்துக்காக இந்த வர போகிற காரியம் எந்த விதமான தங்கு தடையின் சம்பூர்ணமாக பூர்த்தி ஆகணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்து 4 அக்னிஹோத்திரிகள் தெரிவா சங்கர தீட்சா அண்ணாட்டை கேட்டுன்றதுனால
விண்ணப்பிச்சிருந்ததுனால அவள் ஒப்புத்துண்டு நாலு அக்னிஹோத்திரம் வரப்போறா சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம். 6 மணிக்கு அக்னிஹோத்திரம் கண்ணால் தரிசனம் பண்ணுற பாக்கியம். அக்னிஹோத்திரம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேள், யாகசாலைக்கு போயிருக்க மாட்டேள். அக்னிஹோத்திரம் நித்தியம் மன்றவாளை போய் பார்த்து தரிசித்தாலே அவ்வளோ புண்ணியம். அவள் 4 அக்னிஹோத்திரிகள் தம்பதியோடு வந்து பண்ண போகிறா. பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனுஷம், நம்ம மகாராஜா அனுஷோ தினத்தில் 108 வீடு மார்க்கிங் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஆரம்பித்து 1 வருஷ காலத்துலேயோ 15 மாதத்துலேயோ பூர்த்தி பண்ணுற மாதிரி சங்கல்பம். இந்த 29 நாள் சொல்லி வந்து இதனோட சிதி இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து இந்த 108 வீடு கட்டி முடித்து பூர்த்தி ஆகி 127 அடி ராஜகோபுரத்தோட பெரியவா கோயில் பூர்த்தி ஆகி இப்போ ஏற்கனவே 100 லைட் இருக்குது, 300 லைட் வந்து காம்பவுண்ட் ஹால் கட்டி முடித்து, காம்பவுண்ட் ஹால்னால் எப்படின்னாக்க ஈசான மூலையில் ஆரம்பித்து சுற்றி வந்து திருப்பி ஈசான மூலையில் பூர்த்தி பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 1000 ரன்னிங் ஃபீட்டு காம்பவுண்ட் ஹால் வரப்போகிறது. எப்படின்னா கருங்கல் தூணில் 1 அடிக்கு 1 அடியில் 13 அடி உயரத்தில் 3 அடி உள்ளே போய் 10 அடி உயரமாக இருக்க போகிறது. 2 கருங்கல் தூணுக்கு நடுவில் கருங்கல் ஸ்லாப்னு சொல்கிற மாதிரி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே கேட்டு வரும். இப்போ பெரியவா கோயில்கிட்ட ஒரு பெரிய கேட்டு, மெயின் என்ட்ரன்ஸ்கிட்ட பெரிய கேட்டு இப்போ வந்துடுத்து, இப்போ கோசாலைக்கிட்ட ஒரு கேட்டு, யாகசாலைக்கிட்ட ஒரு கேட்டு, பாடசாலைக்கிட்ட ஒரு கேட்டு, யாத்திரை நிவாஸ்கிட்ட ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் பழவாறு போகிற இடத்துல அங்கே ஒரு கேட்டு இருக்கு. சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் பூர்த்தியாகி 1.5 வருஷ காலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவள் அந்த கிராமத்திலே இருக்கணும், அவளுக்குண்டான கைங்கறி பண்ணணும், அவளுக்குண்டான திரவி சகாயம் பண்ணணும், அவள் பரம்பரை பரம்பரையாக அங்கேயே இருக்கணும். கட்டி முடித்து பூர்த்தியாகி இப்போ கண்ணை மூடிட்டு யோஜனை பண்ணி பாருங்கள், 108 வீடு பூர்த்தியாகி 50 வீடு பூர்த்தியாகி கோயில் கோபுரம் பூர்த்தியாகி காம்பவுண்டாலாம் போட்டு 250 ஸ்ட்ரீட் லைட்டாக வந்து 140 பசுமாடு 200 பாடசாலை குழந்தைகள் வேறு சப்தம் அக்னி ஜுவாலை கோதுளி பெரியவா கோயில் பாராயணம் சுப்பிரபாரம் இந்த மாதிரி போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஆரம்பித்தது விச்சின்னம் இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக போகணும் இல்லையா, விற்காமல் போகணும் இல்லையா, தங்கு தடை இல்லாமல் போகணும் இல்லையா, அதுக்காக பிரத்யேகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணாதானே அடியேன் காலத்துக்கு அப்புறமும் விடாமல் நடக்கணும், பரம்பரை பரம்பரையாக நடக்கணும், அதுக்குண்டான காரியக்கிரமங்கள்லாம் பண்ணி வச்சாதானே அது சம்பூர்ணமாக ஆகும். என்னதான் இருந்தாலும் கோயிலெலாம் கட்டி முடிச்சிட்டான்னா பெருசு இல்லை, அதுக்கு எந்த விடமாக தங்கு தடை இல்லாமல் அதுக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் கடைசி வரைக்கும் போனாதான் விருத்தியாக விருட்சமாக போயிட்டே இருக்கும். அதுக்குண்டான காரியக்கிரமங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அதனோட விஷயத்தை நாளைக்கு நாளைக்கும் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூர்த்தி பண்ண போகிறது இந்த சங்கராபுரம் உருவான வரலாறு. பெரிய அனுகிரகத்தால் இப்போ இங்கே சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட கைங்கரிய வேலை எப்போ ஆரம்பிக்க போகிறதுன்னா நாளைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ண போகிறது, அங்கே 4 பேர் பண்ண போகிறான். ஞாயிற்றுக்கிழமைக்கு அனுஷம் பெரியவாவோட உற்சவ நாளில் உங்கள்கிட்ட பகிர்ந்துண்டு என்ன விஜயாபனம், 2 விஜயாபனம் வைக்க போகிறேன். அந்த 2 விஜயாபனம் என்ன அப்படின்றத இந்த 3 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த 3 நாளில் பெரிய பிரத்யேகமான வேண்டுதல் என்னென்னா, ஆத்மார்த்தமாக ஒரு குடும்ப தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்தானத்தை பெரியவா எனக்கு கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு நான் அடியேன் யோக்கியம் இருக்கோ பாக்கியதை இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஒரு குடும்ப தலைவர்னு ஒரு ஸ்தானத்தில் அடியனுக்கு பெரியவா போர்ட்ஃபோலியோ என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கானா, நீ 1.5 வருஷத்தில் அந்த கிராமத்திலேயே கடந்து 108 வீடு கட்டி முடித்து பெரியவா கோயில் கட்டி முடித்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அப்போ அதுக்கப்புறம் சில காரியக்கிரமங்களாம் பெரியவா ஒப்புத்துருக்கா, நான் ஏற்பாடு உனக்கு பண்ணித்தரேன்ட்டு. அப்போ சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளாம் ஒன்று தானே, அப்போ உங்களுக்குன்னு வேறாவது வேலை வேண்டாமா, உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்வேள் மனசில் இருக்கோம், நாங்களும் இதில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி தான் இந்த கிராமத்தில் இந்த குரூப்பில் சேர்ந்துருக்கள். அப்போது உங்களுக்குன்னு 2 கைங்கரியம் இருக்குது, அந்த 2 கைங்கரியம் என்னன்றதை நாளைக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமைக்கு பூர்த்தி பண்ண போகிறேன். எல்லாரும் அவசியமாக கேட்கணும். பெரிய யக்ஞம், பெரிய யக்ஞம்னா இந்தமாதிரி ஒரு யக்ஞம் பாரத தேசத்திலேயே இல்லை, வந்திருக்கா தெரியாது, யாராக பார்த்துருக்கோமா தெரியாது. இனிமேல் இதேமாதிரி இன்னொன்று வரலாம், ஆனால் இன்றைக்கி தேதியில் பெரியவா இந்த வரத்துக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கா. பெரியவா சாட்சாத் ஆதிசங்கர் பகவத் பாதால் அவதாரம், பரமேஸ்வரன் யக்ஞேஸ்வரன் சர்வேஸ்வரன் சர்வஜானி. பெரியவாவோட சங்கல்பம் என்ன விழமாக என்ன விதமாக எப்படி பிழம்பாக பெரியவா அழகாக ஏற்பாடு பண்ணி சம்பூர்ணம் பண்ணுற ஸ்திதி கொண்டு வச்சுருக்கா. அந்த பெரியவாவோட சங்கல்பம் பிரத்யட்சமாக பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான காலங்கட்டம் நெருங்கிடுது. இது விருட்சமாக வரத்துக்கு உண்டான கைங்கரியத்தில் சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பொறுப்பு எடுத்துட்டு நாங்களும் சேர்ந்துக்கிறோண்ணா, நாங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்களும் பண்ணுறோம். இது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி, அண்ணா நீங்கள் 1.5 வருஷம் நாங்கள் இருக்க போகிறேன் இருந்து அந்த காரியங்கள்லாம் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் பண்ணும்போது நாங்கள் எங்கள் மூலியமாக
இந்த சனாதன தர்ம குடும்பம் மூலிமா சனாதன தர்ம பொறுப்பு எடுத்துட்டு நாங்கள் என்னெல்லாம் எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமோ என்னெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் தயாராக இருக்கோம் அப்படின்றதுக்காகவே நாளைக்கு நாளைக்கு நாலு மூணு நாளில் சொல்ல போகிறேன். அவசியமாக எல்லாரும் சிரவணம் பண்ணி இதில் வந்து ஆத்மார்த்தமான ஒரு கைங்கரியம் பண்ணணுமே தவிர்த்து நிர்பந்தத்தில் வக்கீல் அண்ணா சொன்னாலே கேட்கணுமே இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பெரிவா காரியம் லோகக்ஷேமம் தர்ம காரியம் சாஸ்வத்தமாக வைதிகமாக வைதிக முறைப்படி பிராமணாலாம் இருந்தால் மாதிரி அந்த காலத்தில் ஒரு கிராமம் பிரத்யேகமாக வரத்துக்கு உண்டான கைங்கரியத்தில் நானும் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் இதில் அவசியமாக சங்கல்பம் எடுத்து என்ன சங்கல்பம் நீங்கள் பெரிவா உத்தரவிடுறாலோ அதை செய்யறதுக்கு காத்திருக்கிறோன்ட்டு எல்லாரும் காத்திருக்கிறோன்னு பிரார்த்திச்சுண்டு இந்த சங்கல்பத்தில் எல்லாரும் சேர்ந்துண்டு பெரிய 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 யஜ்யம்னு பெரியார் சொல்லியிருக்கான். என்ன யஜ்யம்னா கோசம்ரக்ஷணம் அக்னி சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம் மூணு இடத்துல மூணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற இடம் அதுவும் வைதிகா 108 பேர் பெரியவா கோவில். நினச்சி பார்த்தாலே பெரியவா 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 தான். இதனோட தொடர்ச்சி நாளை பார்ப்போம். பெரியவாச்சரணம்.